அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகுமார், நான் ஆர்டிஸ்டாக இருக்கேன். பெயிண்டிங்லாம் வரைஞ்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள்லாம் கேலரியில் சேல்ஸ் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வரையணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், யாராவது சொல்லி தந்தால் நல்லாயிருக்குமே தோணும். கலர் கிராமிஸ்லாம் கூட வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி தந்தாக்க ஈஸியாக கற்றுக்கலான்னு தோணும். அப்படி ஆர்வம் உள்ளவங்களுக்காக வரையணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்களுக்காக நான் ட்ராயிங் படங்கள் எப்படி வரையணும் சொல்லித்தரப்போகிறேன். யூடியூப்பில் ஏவிகே பெயிண்டிங்ஸ்ட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வாயிலாக தான் வந்து உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் எப்படி பண்ணணும் சொல்லி தரப்போகிறேன். அடிப்படையில் வாட்டர் கலர், பென்சில், அக்கலிக்கு, ஆயில் இப்படி எல்லா மீடியத்தில் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான படங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தடுத்து போக போக ஆயில், அக்கலிக்கு அதெல்லாம் கொஞ்சம் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லித்தரப்போகிறேன். இன்றைக்கி முதல் படமாக வாட்டர் கலரில் உங்களுக்கு தர்பூசணி பழம் எப்படி வரையணும் சொல்லித்தரப்போகிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாலு கலர் அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கலர் அதிலே இருக்கும், ஒயிட் வந்துட்டு வாட்டர் கலர் அதையும் யூஸ் பண்ண மாட்டோம். வாட்டர் கலர் பேப்பரு ஒயிட் கலர் இருக்கனால அதையும் யூஸ் பண்ண மாட்டோம். கட் பண்ணி வரையணும், தேவைப்பட்டால் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி முதல் படமாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியான தர்பூசணி எப்படி வரையணும் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் கலர் பாருங்கள், பேப்பர் பாருங்கள். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் கார்ட்ரிஜ் பேப்பர். ஒயிட் கார்ட்ரிஜ் பேப்பர் இது 300 GSM இது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கலர் யூஸ் பண்ண போகிறோம், நாலு கலர் யூஸ் பண்ண போகிறோம். சர் க்ரீனு, லெமன் எல்லோ, ப்ளூ, மரைன் ப்ளூ, பிளாக்கு, இந்த நாலு கலர் யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ண போகிறோம். படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கான்னு பாருங்கள். நான் சொல்லித்தர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சுது அப்படின்னாக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்து தொடர்ந்து வர என்னோடய சேனலில் படங்கள்லாம் பார்த்து நீங்களும் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டாக வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு வாட்டர் மெலன் வரைய போகிறோம், அதை பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக வந்துட்டு நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். ஒரு வாட்டர் மெலனோட சேஃப் கொஞ்சம் சர்க்கிளாக இருக்கலாம், கொஞ்சம் மாறி இருக்கலாம், கொஞ்சம் கோணலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரே லெவலில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவ்வளோதான் வாட்டர் மெலன் தர்பூசணி படம் வரைஞ்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இடையில் வர அந்த கோடுகளை வந்துட்டு சின்னதாக போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியாது ஜிக்ஜாக் அந்த பக்கம்லாம் வரும். அவ்வளோதான், முதல் படமே உங்களுக்கு ஈஸி பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த தர்பூசணி படத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கலரு யூஸ் பண்ண போகிறோம். நம்மளை பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ, லைட்டாக எல்லோ எடுத்துக்கங்க. லைட்டாக க்ரீனு. இப்போ இந்த படத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹைலைட் பண்ணிக்கங்க. ஹைலைட் இல்லாத எந்த ஒரு படமுமே இருக்க முடியாது. இந்த இடத்த ஹைலைட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துங்களை நீங்கள் இந்த கலரை அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு தின்ன எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்தாச்சு. இப்போ
வாட்டர் கலரில் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் அதை திட்டு திட்டாக வர்றதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பார்க்கணும். அது வந்து நீங்கள் எப்படி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் அது இருக்குது. ரொம்ப ஈஸி இந்த படம் வரைகிறது. ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த இதை போட்டு இந்த கலரில் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபுல் ஈவன் பண்ணியாச்சு. இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹைலைட்டு, இந்த படத்தோட ஹைலைட் அது. அதை வந்துட்டு சார் பண்ணாமல் கொஞ்சம் வாஷ் பண்ண மாதிரி செக்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, இப்போ வாட்டர் மெலோட பேஸ் கலர் வந்து இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் கலரை டார்க் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஷேப் கொண்டு வரணும், கொஞ்சம் மோல்டிங் ஷேப்பாக இந்த பழத்தை கொண்டுட்டு வரணும். இப்போ செகண்ட் கோட்டில் வந்து அது கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த கோட் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம ப்ளூ சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த படத்தோட ஷேப்பை வந்து நமக்கு மோல்டிங்காக வர்றதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்கான ஒரு கலரு. இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் பிளாக் சேர்த்துக்கலாம், அதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது லேசாக. அவ்வளோதான், முடிஞ்சது. வாட்டர் மெலன் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் காயட்டும். அதுக்கடையில் வந்தீங்கன்னா இந்த படத்தோட ஷேடிங்ஸை வந்து நம்ம கீழே லைட்டாக தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பிளாக்கு கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம்.
செப்பரேட்லி வச்சு இப்போ இந்த பேஸ் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரீனு ப்ளூ பிளாக் க்ரீனு ப்ளூ லைட்டாக பிளாக்கு எல்லோ சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் எப்படி வேணால் கொஞ்சம் கோடு கலந்து ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் லைன் டார்க் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஈஸி, கஷ்டமெலாம் பட வேண்டியதில்லை. வச்சு பண்ணி பாருங்கள், நல்லா வரும், ஈஸியாக வரும். உங்களுக்கு ஈஸியாக இருந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படம் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். பார்த்து வரைஞ்சி நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டாக மாறலாம். ஓகே, தர்பூசணி இதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.